லேரு மேம். ஸோ வெல்கம் மேக்கர்ஸ் பேக்கர்ஸ் வந்து ஞாபகம் பார்க்குறோம்னா, ஆமாங்க இன்றைக்கி தான் ப்ராண்ட் டேட்டை வச்சு எக்கான முடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் லைக் திருட்டுக்கோங்க. நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவீங்க. இனிமே வந்து ட்ரைமோட ஸ்பீடு 1000 பைக்கை தாங்க பார்ப்புறோம். இது வந்து ஒரு லெஜெண்டரியான பைக்கில். ஏய் என்னடா எல்லா பைக்கும் லெஜெண்டரியான பைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இல்லைங்க, இது வந்து எல்லா பைக்கோட கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து நமக்கு நேக்கடு பைக் கேட்டியில் வருது. அது இருந்தாலுமே வந்து இதோட பவர் வந்து ஒரு அல்ட்ரா ரா பவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு பவரான வண்டி இது. வாங்க வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். ப்ரைஸ் எல்லாம் வந்து 1795000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 1795000 ஸ்டார்ட் ஆகுது. என்ஜின் நமக்கு 1000cc செக்மெண்ட்டில் வருது. இதோட இஎம்ஐ வந்து பெர் மந்த் வந்து 54712 கட்டுற மாதிரி வரும். அதாவது 54712 கட்டுற மாதிரி வருங்க. இது வந்து நம்ம மொத்தம் வந்து ஒரே ஒரு வேர் தான் அவைலபிளாக இருக்குது. மாதிரி ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன கலர்னால் வந்து மேட் சில்வர் ரைஸ் சஃபாரி பிளாக்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நான் வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆள் என்னமா பார்க்கணுமேப்பா. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 1000cc செக்மெண்ட்டில் வந்தாலுமே வந்து இன்ஜினோட வந்து 1160cc. இன்ஜினோட டைப்னா வந்து லிக்விட் கூல்டு 12 வால் டிஎஸ்சி இன்மேன் 3 சிலிண்டர் கொடுக்குறேன். எத்தனை சிலிண்டர் என்ன சொன்னாலும் 3 சிலிண்டருங்க. மேக்ஸிமம் பவர் வந்து நமக்கு 180 PS, அதாவது 10750 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 125 Nm, அதாவது 9000 RPM. மோனான் பிரேக் ஒன் டெஸ்க்கு அப்புறம் பிரேக் ஒன் டெஸ்க்கு. முன்னாடி டேங்க் வந்து 15 லிட்டர் பிடிக்கும், அதாவது 15.5 லிட்டர் பிடிக்குங்க. மாடி டைப் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக் அதில் வருது. இடம் ஃபீச்சர்ஸ் எப்படி மேலோட்டமாக பார்த்தோம்னா ஏபிஎஸ்ஆன கொடுக்குறாங்க. ஸ்பீடு மீட்டர் ஆட்டோமேட் போயிட்டு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி சொல்லுவாங்க. சரி வாங்க, வண்டியை பற்றி இன்னும் ஆலயமாக பார்க்க ஆரம்பிப்பேன். நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து இன்லைன் 3 சிலிண்டரில் அவைலபிளாக இருக்குது. கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கொடுதாங்க. 1 சிலிண்டருக்கு வந்து 4 வால் கொடுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து நமக்கு 12 வால் வச்சு ட்ரைவ் என்னென்னா வந்து செயின் ட்ரைவ் தாங்க. ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வீல் சப்ளை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோடுங்க. கிளச் வந்து வெட் மல்டிப்ளேட் ஸ்லிப் கிளச் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல். கியர் பாக்ஸ் வந்து 6 ஸ்பீட் கொடுக்குறாங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 13.2:1. எமிஷன் டைப் வந்து BS6ங்க. எஃபிஷியன்சி சேஃப்டியை பற்றி நான் ஆளுநர்மா பார்த்துட்டோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபிஎஸ் வந்து 12 சேனல் கொடுக்குறேன். ஸ்பீடு பெட்டு உடம்பு ட்ரீட்மெண்ட் ஃபுல் கன்சல் ரெட் எல்லாமே டிஸ்டர்வுங்க. ஸோ நமக்கு முன்னால் கன்சல் வந்து ஃபுல் டிஸ்டர்வ் வருது. கிளாக் இருக்குது, 15 ஃபுட் ரிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து 5-inch TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கிளாக் இருக்குங்க. இதோட சாசி அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துட்டோம்னா சாசி வந்து நமக்கு அலுமினியம் ட்வின் ஸ்பேர் ஃப்ரேம் போல்ட் ஆன் அலுமினியம் ரியர் சப் ஃப்ரேமோட கொடுக்குறாங்க. முன்னால் சஸ்பென்ஷன் நமக்கு ஓஹ்லின்ஸோட 43mm. நெக்ஸ்ட் 30 அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் ரீபோன் அண்ட் கம்ப்ரஷன் டேம்பிங் 120mm ட்ராவலோட கொடுக்குறாங்க. பின்னால் வந்து ஓஹோலின்ஸோட TTX 36 ட்வின் டியூப் மோனோஷாக் வித் ப்ரீலோட ரீபவுண்ட் அண்ட் கம்ப்ரஷன் டேம்பிங் 160mm ரியல் வீல் ட்ராவலோட கொடுக்குறாங்க. வண்டியோட நீளம் பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. வித் வந்து 792mm. வண்டியோட ஹைட் வந்து நமக்கு 1059mm. மேலே டேங்க் நேரங்கன்னா சொன்ன மாதிரி 15 லிட்டர் பிடிக்குது, அதாவது வந்து 15.5 லிட்டருங்க. சேடல் ஹைட் வந்து 830mm. ஸோ வண்டி வந்து எல்லா பைக்கில் இருக்கிற அதே ஸ்டாண்டர்ட் இதுதாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. வீல் பேஸ் வந்து 1445mm. வந்து ட்ரைவ் வெயிட்டே வந்து 198kg. ஸோ ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா வந்து இது வந்து 1000cc செக்மெண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான லெஜெண்ட் பைக்குனால வந்து ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு ஆவரேஜான வெயிட் தாங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஹெலிடேட் வண்டி வந்து சேம்ங்க. அந்த ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது. முன்னாடி ஹெட்லைட் ஆகட்டும், வண்டியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அதில் தாங்க இருக்குது. இதோட வண்டியோட சைடு மிரர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. நாம் வந்து எப்படி வந்து டோட்டல் சைடில் வந்து நம்ம வந்து மிரரை வந்து மாமூலாக மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களாம் வந்து தரமாட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து ஸ்டோக் கண்டிஷன்லேயே வந்து அந்த மாதிரி மிரர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லுக் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கவங்க இந்த பைக்கில் வந்து நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பைக் வந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்போர்ட்ஸ் பைக் அடியில் வரதுனால வந்து நமக்கு வந்து ஏரோடைனமிக் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். அதனால் வந்து இந்த பைக்கில் வந்து நமக்கு ஏரோடைனமிக் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து இவங்க வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்டில் வந்து அவ்வளோ சவுண்டு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மலான எக்ஸாஸ்ட் சவுண்டாக தாங்க இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இன்லைன் 3 சிலிண்டருக்கு வந்து எக்ஸாஸ்ட் போடுற வந்து நாட் ரெக்கமெண்டடுங்க. என்னோட பழைய வீடியோவில் என்னென்ன சொன்ன மாதிரி இன்னும் 4 சிலிண்டருக்கு வேணால் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்லைன் 3 சிலிண்டருக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. என்னோடய ஹெட்லைட் ஆகட்டும் எல்லாமே அந்த அல்ட்ரா லெவலில் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு அந்த இன்ச்சியுமே வந்து செதுக்கியிருக்காங்கன்னா நம்ம பாஷையில் சொல்லியாவும். ஓகேங்க, இந்த நான் வந்து ட்ரைம்போட ஸ்பீடு 1200 பைக்கை பற்றி பார்த்தோம். மீன் வார்த்தை நடவடிக்கை சந்தை நடந்த குட் பை.
Bye.